இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம நாட்டில் சமீபத்தில் நடந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று, கேட்ட உடனே உங்களுக்கு மண்டைக்கு மேலே சூடாகிற மாதிரியான, கோபத்தின் உச்சிக்கே உங்களை கொண்டு போகிற மாதிரியான ஒரு விஷயம். ரெண்டாவது, கேட்ட உடனே உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கண்களில் கண்ணீரை தானாக வரவழைக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு வாசலில் ரொம்ப சோகத்தோடு உட்காந்துருக்கீங்க, ஏன்னா உங்கள் குழந்தைக்கு மருந்து வாங்கணும். மருந்தோட விலை 500 ரூபாய், ஆனால் உங்ககிட்ட 100 ரூபாய் மட்டுமே இருக்குது. உங்களை சேர்ந்தவங்களே உங்கள் கண்ணு முன்னாடி அந்த 500 ரூபாயை கிழிச்சு போட்டுட்டு உங்கள் பக்கத்துலேருந்து நகர்ந்து போகிறாங்க. இப்போது அவங்க மேலே எந்த மாதிரியான கோபம் இருக்கும்? உங்கள் குழந்தைக்கு மருந்து கூட வாங்க முடியாத நிலைமையில் இருக்கிறவங்க முன்னாடி 500 ரூபாயை கிழிச்சு தேவையே இல்லாமல் வீணாக்கிட்டு தூக்கி போடுற ஒருத்தனை நினைக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? இதே கோபத்தோடு அடுத்து நான் பேச போகிற விஷயங்களை கவனிங்க. நிச்சயமாக நான் ஏன் இந்த இவ்வளோ விஷயம் தான் இவ்வளோ அக்ரெசிவாக பேசுகிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். தெலுங்கானாவில் சமீபத்தில் சம்பத் அப்படின்னு ஒரு ஆள், அதாவது வந்து பொத்தம்பள்ளி அப்படின்ற ஒரு ஏரியா, அங்கே கூனூர் அப்படின்ற ஒரு வில்லேஜ், இந்த வில்லேஜில் இருக்கிற சம்பத் அவரோட குழந்தைக்கு 7 வயசு. 7 வயசே ஆனால் அந்த பெண் குழந்தைக்கு சிறுநீரக கோளாறு ஏற்படுது. இந்த சிறுநீரக கோளாறு ஏற்படுறதுனால அங்கே இருந்து கரீம்நகர் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஏரியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த குழந்தைய அட்மிட் பண்ணுறாரு. குழந்தைய அட்மிட் பண்ணி ஓரிரு வாரங்கள் ட்ரீட்மெண்ட் போகுது. ட்ரீட்மெண்ட் போன நிலமையில் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாமல் துரதிருஷ்டவசமாக அந்த குழந்தை இறந்து போயிடுது. இறந்து போன குழந்தைய அங்கே இருந்து அந்த சம்பத் தன்னோட சொந்த கிராமத்துக்கு கொண்டு போக முடியாமல், ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி இல்லாமல், அதுக்கான காசு இல்லாமல் அங்கே தவிச்சு கிடக்காரு. தவிச்சு கிடக்கிற சம்பத் அங்கே இருக்கிற அந்த அரசு மருத்துவர்கள்ட்டையும் அரசு ஆம்புலன்ஸ்டையும் ஹெல்ப் கேட்குறாரு. அப்போது அங்கே இருந்தவங்க, எங்கள் ஆம்புலன்ஸ் வந்துட்டு எங்கேயுமே அவைலபிள் இல்லை எங்கள்கிட்ட, ஸோ நீங்கள் எப்படி உங்களால் எடுத்துகிட்டு போக முடியுமோ அப்படி எடுத்துகிட்டு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரே வயத்தில் முடித்து சம்பத்தை வெளியே அமைச்சிடறாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே அந்த வாசலில் உட்காந்து அந்த பெத்த மனசு, 7 வயசு குழந்தைய பறி கொடுத்த அந்த அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அந்த குழந்தைய தன்னோட கிராமத்துக்கு கொண்டு போக முடியாமல் 2 மணி நேரத்துக்கு மேலே அந்த வாசலே உட்காந்து தவிச்சிட்டு இருந்திருக்கான். அங்கே இருந்த எல்லா ஆட்டோ டிரைவர்ட்டிருந்து எல்லாத்தையுமே கேட்டிருக்கான், யாருமே அவனுக்கு உதவி பண்ணல. கடைசியாக மனித அபிமானம் இருந்த ஒரே ஒரு ஆட்டோ டிரைவர் அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அந்த குழந்தைய அந்த ஆட்டோவில் வச்சு, இறந்து போன அந்த குழந்தைய ஆட்டோவில் வச்சு அவனோட சொந்த கிராமத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்காரு. இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு அரசு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்படுற ஒரு குழந்தை சில வாரங்களில் இறந்து போகுது. அரசு மருத்துவமனையில் இன்னைக்கு காசு இல்லாதவங்க மட்டும்தான் வந்து சேர்க்க போகிறான் அப்படின்ற ஒரு மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கிற நம்ம காலகட்டத்தில் காசே இல்லாதவங்க தான் அந்த ஹாஸ்பிட்டலில் தன்னோட குழந்தைய சேர்த்துருக்கான். அப்படி சேர்த்துருந்தவன் தன்னோட குழந்தைய துரதிருஷ்டமாக இறந்து போனதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த குழந்தைய கொண்டு போகிறதுக்கான அந்த பேக்கெட்டில் இருக்க அந்த ஆம்புலன்ஸ்க்கு செலவு பண்ணுற காசு கூட இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கான். இப்படியான சூழ்நிலையை உருவாக்கப்பட்டிருக்கிற நம்ம தேசத்தில் இப்போது சமீபத்தில் நம்ம காசை கொண்டு போய் ரஷ்யாவில் அங்கே இருக்கிற ஃபாரிஸ்ட் தூர கிழக்கு தேசங்களுக்கு அவங்களோட வளர்ச்சிக்காக 100 கோடி ரூபாய், அதாவது $1 பில்லியன் வந்துட்டு நம்ம வளர்ச்சி நிதியாக கொடுத்துருக்கோம். இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு இந்த ரெண்டு விஷயங்களையும் நான் கேட்ட உடனே எனக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு. படித்த உடனே எனக்கு எக்ஸ்ட்ரீமில் ஒரு கோபம், அந்த குழந்தையோட நிலைமையை நினைக்கும் போது, அந்த பெத்த அப்பாவோட சூழ்நிலை நினைக்கும் போது என் கண்களில் தானாக கண்ணீர் வந்துச்சு. அதே அடுத்து அந்த எக்ஸ்ட்ரீமில் இங்கே 100 கோடி ரூபாய் சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தங்களுக்கு கொண்டு போய் நம்ம ஏன் கொடுக்கணும்? நமக்கே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குண்டி மறைக்க துணி இல்லை ஆனால் கொப்பளிக்க பண்ணி இருக்குதா அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி நம்ம தேசத்திலேயே பொருளாதார வீழ்ச்சி, அதாவது 30 ஆண்டு காலம் நம்ம இந்தியா பார்க்காத வரலாறு பார்க்காத பொருளாதார வீழ்ச்சி, கிட்டத்தட்ட இந்திய பண மதிப்பிழப்பு $72 கிட்ட வந்துருச்சு நம்மளோட பண மதிப்பிழப்பு. இப்போது நம்மளோட பண மதிப்பு US டாலருக்கு. அது போக கிட்டத்தட்ட பின்னலாடை நிறுவனங்கள் திருப்பூரில் அதிகபட்சமாக மூடப்பட்ட நிலைமை. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டோம், ஆட்டோமொபைல் துறையே மொத்தமாக சரிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்துட்டு வேலை இருக்கிற அபாயத்தில் இருக்காங்க, அதாவது ஆட்டோமொபைல் துறை அதே சார்ந்த துறையில் இருக்கவங்க எல்லாருமே 10 லட்சம் பேர் வந்து வேலை இருக்கிற அபாயத்தில் இருக்காங்க. ஐடி நிறுவனங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூட போகிறாங்க அப்படின்றதும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த TVS மாதிரியான பெரிய நிறுவனங்கள் அவங்களா லே ஆஃப் 1 வீக் 2 வீக் இந்த மாதிரி கொடுக்குறாங்க, வேலை பார்க்குற ஆளுங்களை வந்துட்டு குறைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை. இதுக்கப்புறம் இடையில விவசாயிகள் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்க வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்ட சூழ்நிலை. இந்த விவசாய கடன் தள்ளுபடி கேட்டாங்க, அதையெல்லாம் செய்யாமல் இங்கேருந்து ரஷ்யாவுக்கு அவங்களோட வளர்ச்சிக்கு, அதாவது நான் சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட் ஃபோரம் அந்த 5வது மாநாட்டில் நம்மளோட மதிப்புக்குரிய பிரதமர் பேசியிருக்காரு, நாங்கள் வந்து இவங்க ஃபாரஸ்ட் ஃபாரமுக்கு வளர்ச்சிக்காக வந்துட்டு $1 பில்லியன் கொடுக்குறோம், கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 100 கோடி ரூபாயை வந்து இவங்க வளர்ச்சி நிதிக்காக வழங்குகிறோம். இதனால வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் ஃபாரமுக்கு வந்துட்டு பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
நம்ம நாட்டில் நம்ம மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ இந்த தேவையா அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. இது ரொம்ப கோபத்தையும் உண்டாக்குச்சு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பெத்த தகப்பனால தன்னோட இறந்து போன பிள்ளையை கொண்டு போய் தன்னோட கிராமத்தை சேர்க்கறதுக்கான பொருளாதார சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்காத தேசம் இன்னொரு தேசத்தை கொண்டு போய் காப்பாற்றுறதுக்காக தங்க நம்ம பணத்தை நம்மளோட வரி பணத்தை கொண்டு போய் கொடுக்குறதுல என்ன நியாயம்? மாதிரியான பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிற நம்ம தேசத்தில் எப்படி நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், மக்களோட வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்தணும், மக்களுக்கு என்ன தேவை இருக்குது, மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இது விவசாயிகளுக்கு என்ன செய்யணும், நம்மளோட தொழில்துறை இந்த அளவுக்கு முடங்கி போயிருக்கிறதுக்கான என்ன காரணம், திரும்பவும் தொழில்துறை ரெக்கவரி ஆகணும், தொழில்துறை மீண்டெழணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸை எடுக்கணும், இதையெல்லாம் யோசிக்காம இன்னொரு தேசத்துக்கு ஏன் போய் கொண்டு போய் பணத்தை கொடுத்தீங்க, எங்களோட பணத்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தாங்க, நாங்கள் கஷ்டப்படும் போது எங்களோட பணத்தை நீங்கள் ஏன் கொண்டு போய் இன்னொருத்தங்கிட்ட கொடுத்தீங்க, இந்த கேள்வியெல்லாம் எனக்குள்ளே தோணுச்சு. இந்த கேள்வியை அவங்கக்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், அதை உங்கள் வாயிலாக கேட்கணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த கேள்வியை கேட்போம், நிச்சயமாக விடை கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.